நிகழ்ச்சி எதுக்காக நடக்குன்னே தெரியாது. நாளைக்கு தான் பிறந்த நாள், 57வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று தான் இருந்தேன். ஏற்கனவே மலருக்கு எழுதிவிட்டேன். ஆனால் நேற்று தான் மரியாதைக்குரிய கஸ்பார் அவர்கள் இன்றைக்கு நாளைக்கு நடக்கிறது இந்த நிகழ்ச்சி என்று சொன்னவுடன் நாளை கலந்து கொள்வதை விட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது முக்கியம் என்ற முறையில் தான் நான் ஓடி வந்தேன். நேரமாகிவிட்டது மன்னிக்கிறது. இதில் அவங்க சொன்ன நிகழ்ச்சியெல்லாம் பொழுது நான் இவ்வளவு முயற்சி நடந்திருக்குன்னு தெரியாது. பனை மரமும் இந்த நாள் நேற்று தமிழ் தீந்துல வந்திருந்தது, எடிட்டோரியல் வந்திருந்தது. அதுக்கு பிறகு மன்னிக்கணும், இந்த பத்திரிகைக்காக பேசுகிற மாதிரி என்னால் இப்போ பேச முடியாது. அதனால் மனம் திறந்து சில விஷயத்தை சொல்ல பேசுகிறேன். இது இந்த முயற்சி ரொம்ப பாராட்டுக்குரியது, காலத்துக்கு தேவையானது. அதிலும் இயற்கை வளங்கள் அழிக்கக்கூடிய காலத்தில் மரங்களை நடுவது என்று நினைப்பதே பெரிய அதிசயம். அழிக்கத்தான் இருக்கிறார்கள் தவிர வளர்க்கிறதுக்கோ அதை அறிமுகப்படுத்துவதற்கோ வருங்கால சந்ததிக்கு கொடுப்பதற்கோ அநேகமாக அரசியல்வாதிகளிலும் இல்லை, வேறு இடங்களிலும் இல்லை. ஆகவே இது ஒரு நல்ல முயற்சி என்ற முறையில் திருமாவளவன் எடுத்திருப்பதற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு மரங்கள்னு வரும் பொழுது தென்னை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 காலம், 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தது என்று சொல்கிறாங்க. தென்னை பனைமரத்தை விட ஆழமாக நமக்கு பழக்கப்பட்டு விட்டது. ஆனால் பனைமரம் தான் இங்கே பாரம்பரியமானது. பனைமரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் மண் தோன்றிய காலத்திலிருந்து தொடர்ந்து வந்திருக்கு. அந்த பனைமரத்துடையதே வெப்பமண்டலத்தில் உள்ளது. அவர் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருப்பதில் நம்முடைய தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்பொழுது இருப்பது குறைஞ்சுதான் இருக்கு, கிட்டத்தட்ட 5 கோடி என்று சொல்கிறார்கள். 5 கோடியும் அழிந்து கொண்டிருக்கிறது. பனைமரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அநேகமாக என்னை போன்றவங்களெல்லாம் பனைமரத்திலிருந்து அதனுடைய எல்லா கனிகளையும் சாப்பிட்டு வளர்ந்தவன் என்ற முறையில் அதை பற்றி விசேஷ அக்கறை உண்டு. எல்லா பனையிலிருந்து வரக்கூடிய அத்தனை பொருள்களும் பயன்படக்கூடிய பொருட்கள். அதிலும் பனை என்பது நம்முடைய வெப்பமண்டலத்திற்கு உள்ளது. வெப்பமண்டலத்தில் உள்ள பொழுது பனை பட்டுவிட்டால் நாட்டுக்கு ஆபத்து, பஞ்சம் என்று அர்த்தம். எந்த கோடையிலும் பனை இருக்கும், பதினீரில் கொடுக்கும். ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரை, தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரை பதினீரை கொடுக்கும். எந்த நேரத்திலும் அது பயன்படும். எல்லா உறுப்புகளும் பயன்படக்கூடியது. அதே போல் இந்த வாழை எடுத்துக்கொண்டால் வாழைப்பூராவும் தூர பயன்படுத்த உரத்துக்கு தான் பயன்படுத்தலாம். ஆனால் பனையை பொறுத்தவரையில் தென்னையை பொறுத்தவரை உள்ள அதிகமான எல்லா உறுப்புகளும் பயன்படும். அதிலும் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இலக்கியம் என்றோ சங்க இலக்கியம் என்றோ ஐம்பெருங்காப்பியம் என்றோ சொல்வதெல்லாம் அந்த ஓலைச்சுவடி இல்லை என்றால் இல்லை என்று தான் உபதேசம். ஓலைச்சுவடி வந்து பூராவுமே உவே சாமிநாதையர் தேடி அலைந்ததுக்குள்ள பாடை அவர் வழக்கமாக எழுதியிருக்கிறார். நம்முடைய நாட்டுடைய இயற்கை வளங்கள் அழிவதும் அறிவு செல்வங்கள் அழிவதும் மூட பழக்கங்களாலும் அழிந்து விடுகிறது. ஒரு தடவை அவர் இங்கிருந்து சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது ரயில் வண்டி கிடையாது. திருநெல்வேலி வரைக்கும் ரயில் வண்டி உண்டு, அதுக்கு அடுத்து வண்டி கிடையாது. அங்கே போயிட்டு ஒருவர் கொடுப்பதாக சொல்லப்பட்டது. இங்கிருந்து போனார், கிடைக்கும்னு பார்த்தாங்க. எல்லா இடத்திலும் பார்த்தா கிடைக்கல. என்னென்னா அதுக்கு முந்தின நாள் சரஸ்வதி பூஜை, மறுநாள் ஆயுத பூஜை. ஆயுத பூஜைக்கு அத்தனையும் நம்முடைய மூடப்பழ குளத்தினால் இருக்கிற எல்லாம் அழித்து விடுவது என்று தொடங்கும். ஓலைச்சோடியெல்லாம் ஆற்றில் விட்டு விட்டார்கள் என்று வந்துவிட்டது. அதெல்லாம் கிடைத்திருந்தால் இன்னும் ஏராளமானது, அது கிடைக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் ஊர் ஊராக மின்வெண்டியில் சென்று, மாட்டு வண்டியில் சென்று, ஆர்மநேர் என்ற இடத்திலும் ஆழ்வார் என்ற இடத்திலும் 10 பாட்டை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த ஓலைச்சுவடி அழிக்காமல் வைத்திருந்தவர்கள் அந்த கொடுத்தார்கள். அந்த 10 பாட்டும் மற்றதும்
அங்கிருந்து தான் கிடைத்தது. இதுபோல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அந்த ஓலைச்சுவடி இல்லை என்றால் நம்முடைய இலக்கியங்கள் இல்லை. எனக்கே தெரியும், அச்சாணியை வச்சு அந்த எழுத்தாணியை வச்சு அந்த ஓலையில் அதுக்கு மஞ்சள் தடவி அந்த எழுதுவாங்க. அந்த எழுத்தை வச்சு தான் அது கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஓலைச்சுவடி தான் பாதுகாத்தது தமிழ்நாட்டுடைய இலக்கியத்தை. அரசுடைய சட்டங்கள் எல்லாம் அந்த காலத்தில் கல்வெட்டில் போட்டார்கள். பாடல்களில் கல்வெட்டில் போட்டது இல்லை. பாடல்களில் நீ போட்டது பூராவும் இந்த ஓலைச்சுவடியில் தான். அந்த ஓலைச்சுவடியில் தான் நம்மை காப்பாற்றிச்சு. இவ்வளவு இலக்கியங்களை படிப்பதற்கு காரணமாக இருந்ததே அந்த சுவடியினால். அது பல அறிஞர்கள், நம்முடைய முன்னோர்கள் சாமிநாயகர் போன்றவர்களும் மற்றவர்களும் தேடி கண்டுபிடிக்கவில்லை என்றால் பல ஓலைச்சுவடிகள் நமக்கு கிடைச்சிருக்காது. அதுதான் நமக்கு பெருமை. அதுக்கே பனமரத்துக்கு நன்றி சொல்லக்கூடாது. அது வந்து எல்லாத்திலையும் நீங்கள் இந்த தை மாதம் இப்பொழுது ஆடி மாதம் இன்னும் பாலை செய்யும் பொழுது இதுக்கான விவரத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆடி மாதத்தில் சித்திரை வைகாசி மாதத்தில் ஆணி மாதத்தில் பாலை செய்வாங்க. பாலைன்னா அருவாலை வச்சு அந்த பாலையை சீவாங்க. அந்த சீவும் பொழுதே அந்த பனையேறும் பொழுது உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிடும். மழை வரப்போகுது, ஈரப்பதம் தெரியுது. பாலை அந்த அருவாள் சீவும் பொழுது அது சிக்கும். அந்த ஈர தண்ணியில் சிக்கணும்னு ஏதோ வரப்போகுது, நாளைக்கு மழை வரும், இல்லைன்னா ஏன் குற்றாலத்தில் சாரல் வரப்போகுது. நாங்கள் அங்கேருந்து எங்கள் ஊர் பக்கம்தான் அந்த இடத்த போகிறோம். சாயங்காலம் பார்த்தோம்னா அது பாலை சிவன்னு பாலை கொஞ்சம் கொஞ்சம் சிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் பார்த்துருக்கோங்க. அப்படியெல்லாம் ஒவ்வொரு மாதத்திலும் அந்த பனையிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் விலை. பனைமரத்தை நான் விதைய போட்டிருக்கேன். விதைன்னா கொட்டை தான், கொட்டையை போட்டிருந்தோம். அது வச்சு முளைக்குது. முளைச்சி அது வரும்பொழுது பாதுகாக்கிறது பெரிய சிரமம். 10 வருஷத்துக்கு பாதுகாத்தது வந்துட்டுதுன்னா விளைன்றது தான். அந்த மரம் வளர்ந்துட்டுனா அந்த இது வளர்ந்துட்டுனா அதுக்கு பிறகு அதை எடுத்துருவாங்க. ஆனால் அது வளர்ந்துட்டுனா அந்த ஓலையே நமக்கு ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடி அந்த குருத்தே இந்த குருத்து நல்லா இருக்கும். அந்த ஓலைச்சுவடி இருக்கும். அந்த ஓலைச்சுவடி அப்படி வந்த பட்டையே இன்னைக்கு இலை போட்டு சாப்பிட்றது அந்த காலத்தில் அனுமதி கிடையாது. கும்பா இருக்கும், கும்பா வேறு. ஆனால் கிராமத்தில் புறாவும் பட்டைச்சோறு சாப்பாடு தான் அதிகம். அந்த பட்டைச்சோரில் மீன் குழம்பு விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தெரியல ஏன்னா இது பின்னால் சொல்லதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கிறது. மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும், அது தனி டேஸ்ட். அப்போ அந்த பட்டைச்சோறுங்கிறது அந்த பட்டைங்கிறது இந்த இதைத்தான். இன்னும் சொல்ல போனால் பட்டை வந்து 2-3 நாளைக்கு சாப்பாட்டுக்கு வச்சுருப்பாங்க. அது இலையெல்லாம் போட முடியாது. பட்டைச்சோறு விளைச்சி போட்டு வச்சுருந்தா அந்த மீன்கிழி சோறும் மற்ற எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு 3-4 நாள் வச்சுருப்பாங்க பட்டைச்சோறு. பட்டைச்சோறு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட். அதில் அந்த சூடான மீன் குழம்புக்கும் அந்த பச்சையில் உள்ள ஓலைக்கும் ஆண்டு டேஸ்ட் சொல்லணும்னா அது தனியான. அதெல்லாம் நான் சாப்பிட்டேனால சொல்லிட்டேன், அதை பற்றி நினைக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் பட்டைச்சோறுன்னு வரும். தண்ணி கோடையில் ஆற்றுல தண்ணியை தோண்டுவோம். ஆற்றுல தண்ணியை தோண்டதுக்கு பட்டையை கொண்டு போவோம். பட்டை இப்போ நிறைய வாழி இல்லைன்னா சொல்லுவோம். வாழி கிடையாது, பக்கெட்லாம் கிடையாது, கிடையாது. பட்டை தான் கொண்டு போவோம். பட்டையை கொஞ்சம் இது பண்ணி ஓனியாகவும் இறப்போம். அந்த பட்டையை வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சோம்னா நான் அந்த உயர்நீதிமன்றத்துலேயும் சொன்னேன். இதாக இருக்கும் மணல் சுடும். சுட்ட மணலை ஆற்றுகள் இருக்குது, சுட்ட மணலில் கயிட்டு தோணுன்னா குளிர்ந்த மணலாக இருக்கும். கொஞ்சம் தோணுன்னா குளிர்ந்த தண்ணி வரும். அது பட்டையில் சாப்பிடலாம். அந்த பட்டை தண்ணியில் வச்சுட்டாலும் குளிரும், நல்லா இருக்கும். அப்படி மணல் என்பதை தொட்டனை தூரும் மணற்கேணின்னு சொல்கிறது அதுக்காக தான்.
அந்த மணலில் வரக்கூடிய தண்ணி தான் குளிர்ந்த தண்ணி. அதுதான் மணலை மணலுக்குள்ள அருமை தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த முறையில் அதை கொண்டு அதுக்கு போகலை. அந்த மாதிரி பட்டையும் பயன்படும். அதுக்கு பிறகு நீங்கள் வரும் பொழுது தை மாதம் வந்துடுது. அதுக்கு பிறகு கிழங்கு போட்டுருந்தோம். கிழங்கு போட்ட அன்னைக்கு தை மாதத்தன்னைக்கு கிழங்கு இந்த கொட்டை போட்ட பிறகு கிழங்கு வரும். அந்த கிழங்கு தான் தை மாத பொங்கலுக்கு கரும்பும் மற்ற வாழையும் இதோடு சேர்த்து கண்டிப்பாக எங்கள் பக்கத்தில் பனங்கிழங்கு வச்சு ஆகணும். பனங்கிழங்கு வச்சு இது ஒன்றும்னா பனங்கிழங்கு முடிஞ்ச பிறகு அதை கறுக்கி வச்சு பொங்கல் பானையில் வச்சு கறுக்கி வச்சு அதை துண்டு துண்டாக்கி அதற்கு பரம்பரமையான பெரிய ஆட்கள் பூரா வந்து சொன்னாங்கன்னா அதை துண்டு உண்டாக்கி உரலில் போட்டு எடுக்கும் பொழுது சுக்கும் மிளகும் சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து போட்டு சாப்பிட்டால் நிச்சயமாக அது உடல் நோவு இதெல்லாம் பழக்கம். அந்த இதுலேயே கிழங்குலேயே அவ்வளோ அருமை இருக்கும். அதை இப்போ இதுக்காகனா அதே மாதிரி நீங்கள் பாலச்சீவரையிலிருந்து அந்த பதினியிலிருந்து கூப்பதினின்னு போடுவாங்க. இங்கே கோயம்புத்தூர் திருச்சிக்கும் குலசீரப்பட்டினத்துக்கு நடுவில் ட்ராலி போச்சு. ட்ராலி போனது என்னென்னா அங்கே நிறையா இந்த பதனி எடுத்து கூப்பனி எடுத்து அதுக்குள்ளதெல்லாம் அந்த இதை எடுப்பாங்க. அது உற்பத்தி பண்ணி சாக்கலை எட்டி வரும்பொழுது அதை கொண்டு வருவது ட்ராலி வரும். அந்த ட்ரெயினில் தான் கொண்டு கொடுப்பாங்க. அப்போ எல்லா அம்சமும் அதில் கிடைக்கிது. அதே போல் தென்னமரத்தை வெட்டினோம்னா தென்னமரத்தை வெட்டும் பொழுது அந்த தென்னமரத்தில் உள்ள ஓலை பனந்தட்டை பனங்கட்டையெல்லாம் அநேகமாக நீங்கள் ராமநாதபுரத்துக்கு போய் பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போனால் ஒவ்வொரு வீட்லையும் வேலி போட்டுட்டு அந்த இதை வச்சு தான் போட்டிருப்பாங்க. பனை இதை தட்டையத்தை இந்த இதை வச்சு தான் போட்டிருப்பாங்க. ஓலை ஓலை கொடுத்து இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கக்கூடியது பனைமரத்துடைய வைரப்பனையுடைய வச்சு தான். அப்போல்லாம் இந்த இப்போ பெரிய மரங்கள் கிடைக்காது. அந்த வைரப்பணத்தை வச்சு தான் வீடு கட்டுறது. வைரப்பணம் 100 வருஷத்து வரைக்கும் இருக்கு. வைரப்பணன்னு பேர் 100 வருஷத்து இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது. பனைமரம் இது போடுறது. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு பயன்படக்கூடியது பனைமரம். அப்போ அந்த பனைமரத்தினுடைய அத்தனை பயன்களும் இன்றைக்கு எல்லா வகையிலும் பயன்படக்கூடியது. பதினி என்பது ஒத்தப்பன பதினி சாப்பிடுவாங்க. ஒரே பனை இருக்கும் சில இடங்களில். விளையா இருக்குது தோப்பு, ஒரு பனைங்கிறது இருக்குது அது ஒத்தப்பனம்பாங்க. அந்த ஒத்தப்பன கல்லையும் ஒத்தப்பன பனையும் குடித்தா ஆஸ்மா வராது, காச நோய் வராது என்பது உண்மை. ஒத்தப்பன கல்லை தொடர்ந்து குடித்தா அந்த ஒத்தப்பன கல்லையே உள்ளது அதில் உள்ள பதியே குடிச்சிட்டு இருந்தால் கலப்படம் சேராமல் இருக்கக்கூடியது. அதுக்கு உடல் நோய்க்கு அது அதுவும் காச நோய்க்கு சைரோகம் பாங்கப்போம். காச நோய்க்கு அது பயன்படும். இவ்வளவும் பயன்படும் அந்த பனைமரத்தில் உள்ளது. ஒரு பொருளும் வேஸ்ட் ஆகாது. அந்த எல்லாருமே சொல்லுவார். நம்ம குமரி ஆனந்தன் இருக்கார், எல்லாருமே புரிந்தவர். இதை பற்றி நிறைய நூல்களும் வந்திருக்கு. நம்ம நிறைய ஆர்எஸ் ஜாக்கப் பனைமரன்னே ஒரு இது போட்டிருக்காரு. அப்போ இவ்வளோ பனைமரம் கரைக்கு பாதுகாப்பு, அதான் நம்ம பெருமை. கரைக்கு பாதுகாப்பு, அதை பனைமரம்ங்கிறது பாதுகாப்பு வச்சுருக்காங்க. இவ்வளோ பனநூலில் பனைமரம் பஞ்சத்தில் இப்போ 5 வருஷம் பஞ்சம் வந்தது. அப்போ ஓலை இதாகிட்டு அந்த ஓலையை பார்க்கும்பொழுது சில திறப்பாக வரும். அப்போ அதெல்லாம் ஓலையெல்லாம் போயிட்டு இல்லை. பனைமரத்தை பாதுகாத்து பனைமரமே பஞ்சத்திலிருந்து தப்பிக்கு. தென்னைமரம் 4 வருஷம் கழிச்சுன்னா காய்க்காது. பனைமரத்துக்கு எல்லா காலத்துலேயும் பயன்படுத்தணும். நம்முடைய இயற்கையானது இதை தொல்காப்பியத்திலோடு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்திலே பனைமரத்தை பற்றி அந்த பனைமரத்திலிருந்து பனாட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பனைமரத்தினுடைய காயை அந்த அந்த பனம் பழத்தை அது சீவி அதிலிருந்து நல்லா வேக வச்சு அதில் கருப்பட்டியும் போட்டு அதை சீவி வச்சா அது வச்சு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும். அது பனாட்டுன்னு சொல்கிறாங்க.
ஈழத்துணவு பண்ணாட்டு. அந்த பண்ணாட்டை பற்றி தொல்காப்பியத்திலே ஒரு வரி இருக்கு. அது பண்ணாட்டுன்னு வர்றதுக்குள்ள இலக்கண இலத்தெல்லாம் சொல்லி அவை தொல்காப்பியத்திலே அந்த உணவு இருக்கிறது என்றால் யாழ்ப்பாணம் என்பதும் அந்த யாழ் என்பதும் யாழ் என்று கருவி இருந்தாலும் பனைதான் அந்த பூர்வீக சொத்து அவர்களுக்கு. அந்த மாதிரி இருப்பது கரையை காப்பாற்றுவதற்கு நமக்கு பயன்படும், ஆற்றுக்கரையை பாதுகாப்பதற்கு பயன்படும். எல்லா இடங்களுக்குமே அதுதான் மரங்களை விட்டுவிட அந்த மரங்கள் பாதுகாப்பாக இருந்தது. இதில் இவ்வளவு பெருமை உள்ள மரத்தில் நம்முடைய நாட்டில் சமூக அமைப்பினால் இதனுடைய பெருமை தாழ்ந்துவிட்டது. ஆரம்பத்தில் இவ்வளவு செழிப்பாக இருந்தது, பின்னால் சமூக மாற்றம் வரும்பொழுது பனேரி என்று கேவலமாக பேசுவார்கள். இதை சொல்லணும் பனை ஏறி பிழைக்கிறவருக்கு அதை கேவலமாக நினைத்ததனால் நாங்கள் பனேரி என்பது இந்த தொழிலே வேண்டாம் என்று நினைத்ததனால் தான் அழித்தது. இப்போ ஆனால் அப்பா அழிக்கிறது பனையர தயார் இல்லை, அவனுக்குள்ள மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. அதை பற்றி உரிய நம்முடைய சமூக கட்டுப்பாட்டில் அது இருந்தது. இதை நாம் சொல்லணும், அது இருந்தது. அதனால்தான் அதை ஏறது கேவலமாட்டாங்க. இப்போ நவீன முறைப்படி தென்னை மரத்தில் ஏறி ஏறுறதுக்கு படி அமைச்சிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் போகல போன மாதிரி போகுது. அது மாதிரி போய் செய்தால் இன்னும் ஏராளமான பாதுகாக்க முடியும். எல்லா வகையிலும் நமக்கு தேவை. பனைமரம் தான் தமிழகத்தினுடைய அது என்ன கற்ப விருட்சம். அந்த முறையில் இருக்கக்கூடிய பனைமரம் எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடியது, எல்லா பருவத்துக்கும் பயன்படக்கூடியது. அந்த பனை தமிழகத்தினுடைய கற்ப விருட்சம். அதுதான் அதை பாதுகாக்கணும் என்ற முறையில் ரொம்ப முயற்சி எடுத்து இதை திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு முயற்சி எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. அதனால் இன்னும் அருமை பெருமை பற்றி ஏராளமாக சொல்லலாம். சரி, அதுவே நமக்கு ஏற்றுப்பனா இறக்குப்பனன்னு சொல்லுவாங்க. ஒரு எவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவார். ஒரு வடிவேல் செட்டியார்னு ஒரு பாட்டு பாடுவார், வில்லு பாட்டு. நாளை வரப்போகுது பதினி முறை எழுதுவாங்க, எல்லா கூட்டம்லாம் எழுந்துச்சு போயிடும். விடிஞ்சு அஞ்சு மணி வரைக்கும் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவர் இவ்வளோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்பாங்க. நாளை வரப்போகுது பதினி முறை எழுதுவாங்க. பதினி முறைன்னா ஒரு நாள் ஏற்றுப்பனை, ஒரு நாள் நிலத்துக்காரருக்குள்ளது. ஏற்றுப்பனைன்னு வரும்பொழுது பனையருடைய மனைவி அங்கே போய் பனை பதினி எடுத்துக்கிட்டு பண உரிமையாளர்களுக்கு அவங்க குடும்பத்திலேயோ மகளோ தாயோ அவள் போய் பானம் உள்ளவருக்கு இந்த பணியை கொடுப்பாங்க, பதினியை கொடுப்பாங்க. அது ரெண்டு இடத்துக்கும் சம்மந்தமாக இப்படி ஒரு அருமையான பனைமரத்தை பாதுகாப்பு என்று ஐயா அவர்கள் திருமாவளவன் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி பாராட்டுக்குரியது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இக்கரைகளை காப்பாற்றுவதற்கு, கரைகளை உடைப்பதற்கு, கரைகளை பாதுகாப்பதற்கும், இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கும், இன்னும் ஒரு தொழில் என்ற முறையில் எல்லா தொழில்களுக்கும் பாதுகாக்கக்கூடிய முறையாக இருக்கிறது. அவை இதை வளர்ப்பதற்கான முறையில் எடுத்திருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் முயற்சிக்கு நெஞ்சார்ந்த நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.